ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மொபைலில் ஏகச்சக்கமான ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி இருக்குதா? இனி எதுவுமே தேவையில்லை, ஒரே ஒரு ஏப் அதில் எல்லாமே செய்ய முடியும். நீங்கள் எடுக்கேஷன் சம்மந்தமாக ஒரு அசைன்மெண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜ் அடிக்க கூட போடுறீங்களா இருந்தாலும் சரி, அல்லது ஃபேஸ்புக்கில் வந்து உங்களோட ஃபோட்டோவை வந்து அழகாக டிசைன் பண்ணி நான் போடணும் அப்படி சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஃபோட்டோ சம்மந்தமான அவ்வளோ எடிட்டிங்குமே ஒரே ஒரு ஏப்பில் இருக்குது. அந்த என்ன ஏப் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம். அது என்னென்ன பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலை இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. நம்மளோட வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அறிவை கருவாக்குவோம், அனுபவத்தால் உருவாக்குவோம். இது நம்மளோட சேனல் ராஹி டீச். நம்ம பார்க்க போகிற ஆப் என்னன்னு சொன்னால் பிக்ஸ்ஆர்ட். வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது இப்படி தான் வரும். அதில் நீங்கள் முதல்லையே வந்து அதை நீங்கள் எடிட் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ப்ளஸ் அடையாளத்தை நீங்கள் இது பண்ணிங்க சொன்னால் அந்த பேஜ் இப்படி தான் வரும். அந்த பேஜில் எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு ஃபோட்டோ காலேஜ் செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க சொன்னால் அதுவும் அதில் இருக்குது. ஃபோட்டோ காலேஜுக்கு நீங்கள் கிளிக் பண்ணோன்னு இப்படி தான் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி சொல்லும். நான் சும்மா ஒரு மூணு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அது நீங்கள் எத்தனை ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதில் உள்ள கலம்கள் வரும். பாருங்கள், சரி கீழே கீழே நமக்கு அமுக்க பாருங்கள் எத்தனை வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்படி எங்களுக்கு தேவையான அளவுக்கு எத்தனை ஃபோட்டோ போட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதை எல்லாத்தையும் எடுத்து தரும். அவருடைய பேக்ரவுண்ட் கலரையும் நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதோடய சைஸையும் அந்த ஃபோட்டோக்களுடைய சைஸையும் சின்ன பெருசாகி கொள்ளலாம். அதேமாதிரி அடுத்தது பாருங்கள், ட்ராவிங். நாங்கள் வந்து ட்ரா பண்ணையிலும் எங்களுக்கு தேவையான விஷயத்தை எங்களை கையால் ட்ரா பண்ணையிலும் பாருங்கள், நான் டச் பண்ணி தான் அதெல்லாம் ட்ரா பண்ணுறேன். அதில் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு இப்படி நிறைய ஆப்ஷன் தந்துக்கிறாங்க. ஒவ்வொரு விதமான நீங்கள் ட்ரா பண்ணும்போது ஒவ்வொரு விதமாக வரக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு டிசைனில் வந்து ட்ரா பண்ணிக்கொள்ள முடியும். அதேமாதிரி எழுத்துக்களை டைப் பண்ணி நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஒரே எழுத்தை டைப் பண்ணி முடிஞ்சு அதை வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் டச் பண்ண அந்த எழுத்துக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக சீல் மாதிரி வந்து சேரும். ஸ்டம்ப் வந்து எப்படி நாங்கள் சீல் பண்ணுவோமோ அது மாதிரி இது செஞ்சு கொள்ளையிலும். அடுத்தது பாருங்கள், ஃப்ரீ ஃபோட்டோஸ் தந்திக்கிறாங்க. இதில் வந்து நாங்கள் வேண்டிய அளவு எக்கச்சக்கமான ஃப்ரீ ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளையிலும். அடுத்தது பாருங்கள், பேக்ரவுண்ட் நாங்கள் எடுத்துக்கொள்ளையிலும். இது எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் பேக்ரவுண்ட் சாய்ஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நான் வெள்ளை கலருடைய ஒரு பேக்ரவுண்ட் சாய்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டிய கலர் நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் வந்து வேண்டிய மாதிரி ஃபேஸ்புக்கு நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களா, ஏதாவது எந்த மாதிரியான ஒரு பிக்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதில் ஃபேஸ்புக், யூடியூப் அது எல்லாமே இருக்குது. பாருங்கள், நான் ஃபேஸ்புக்குரிய போஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு மாதிரி அதை நான் எடிட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதில் நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எட் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறோம். அந்த ஃபோட்டோ எடிட் கொடுத்தோம்னு சொன்னால் ஃபோட்டோ வரும். இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் ஈஸியாக வந்து க்ரோப் பண்ணிக்கொள்ளையிலும். வேறு எப்ளைலாம் வந்து நாங்கள் உட்காந்து மிச்ச நேரம் டைம் எடுக்கும். அதெல்லாம் க்ரோப் பண்ணுறதுக்கு இங்கே அப்படி இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஈஸியாக எங்களோடய ஃபோட்டோவை மட்டும் தனியாக அப்படியே க்ரோப் பண்ணி எங்களுக்கு தேவையானது மட்டும் அதில் பேசன்ட் வரும். பேசன் எங்களை மட்டும் கொடுத்தா வந்து ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துரும். அதே மாதிரி பாருங்கள், இதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. ஒவ்வொரு விதமான ஷேப்லேயும் நாங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும். பாருங்கள், பாக்ஸ் வடிவத்தில் கட் பண்ணையிலும், அது மாதிரி முக்கோணம், பட்டம், ஹார்ட் இப்படி கீழே பாருங்கள் எக்கச்சக்கமான ஆப்ஷன் தந்திக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் ஃபோட்டோவை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும். அதே மாதிரி டிஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று தந்திக்கிறாங்க. பாருங்கள், ஒரு ஆப்ஷன் உண்டு. எங்களோடய ஃபோட்டோவை வந்து சூப்பராக வந்து நாங்கள் வித்தியாசமான முறையில் இதை எடிட் பண்ணிக்கொள்ளையிலும். அதில் பாருங்கள், அதில் சைஸை மாற்றிக்கொள்ளையிலும். அதே மாதிரி நாங்கள் அது வந்து எந்த சைடுக்கு வரணும் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு பிழையாக வந்துச்சுன்னு சொன்னால் டிலீட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக எல்லாருக்குமே தேவைப்படுற ஒன்று தான் இது என்னென்னு சொன்னால் க்ளோன் பண்ணிக்கொள்ளையிலும். பாருங்கள், அது நீல கலரில் இருக்குது. அந்த நீல கலரில் இருக்கிற இடத்தை நாங்கள் எங்களுக்கு எது தேவையோ அந்த இடத்துல அதை வச்சுட்டு பக்கத்து இடத்துல டச் பண்ண அது அப்படி பிரிண்ட் ஆகி பக்கத்துலேயே கொண்டு வரும். ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கிற மாதிரி அப்படி வரும். பாருங்கள், இப்போ நான் கை கிட்ட அதை வச்சு டச் பண்ணும்போது சைட்டில் நான் அதை வந்து தேய்க்க ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு இருக்குது. ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் செஞ்சு கொள்ளையிலும். ஒரு காலத்தில் இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபோட்டோஷாப் அப்படி வேறு நிறைய பேரில் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ பிக்ஸ்ஆர்ட் வந்து இதை நமக்கு ரொம்பவும் ஈஸியாக செஞ்சு தருது. அதே மாதிரியில் எக்கச்சக்கமான ஆப்ஷன் தந்திக்கிறாங்க. பாருங்கள், இப்படி ஒன்று செஞ்சு கொள்ளையிலும்.
இது எங்களோடய ஃபோட்டோஸை வந்து குவிவாக ஆக்கிக்கொள்ளையிலும் அல்லது ஒரு இடத்த மட்டும் நாங்கள் ஜூம் ஆக்கி எடுக்கணும் அப்படி சொன்னால் அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும் அதில் கடைசியில் ஒரு ஆப்ஷன் தந்திக்கிறாங்க பாருங்கள். அது வந்து நாங்கள் பிள்ளையாக ஒன்று செஞ்சிட்டோம் அப்படி சொன்னால் அதில் வந்து அந்த இடத்த நாங்கள் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது இருந்த மாதிரியே பழைய நிலைமைக்கு வந்துடும். அதே மாதிரி பியூட்டிஃபை அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் தந்திக்கிறாங்க. ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் சொல்லலாம் இதை. இது வந்து எங்களோடய ஃபோட்டோஸை வந்து நாங்கள் எங்களோடய ஃபோட்டோக்களுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட்ஸையும் வந்து நாங்கள் நமக்கு விரும்பின மாதிரி மாற்றிக்கொள்ளையிலும். உதாரணத்துக்கு பாருங்கள், எங்களோட முகத்துற அளவை வந்து இந்த இது மாற்றுறதுக்கு மாதிரி தந்திக்கிறாங்க. அதே மாதிரி எங்களோட நோஸ் எங்களோட மூக்கிட எப்படியான வளைவுகள் அதை எப்படி வரணும் அப்படி சொல்லிட்டு அதையும் நாங்கள் மாற்றிக்கொள்ளையிலும். அதே மாதிரி லிப்ஸும் வந்து பெருசாகிக்கணுமா சின்னதாகிக்கணுமா அப்படி சொல்லிட்டும் அதை மாற்றுறதுக்கான ஆப்ஷன் தந்திக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், கண்ணுடைய சைஸை மாற்றக்கூடிய மாதிரி தந்திக்கிறாங்க. அதே மாதிரி எங்களோட புருவம் வந்து எப்படி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நாங்கள் விரும்பின மாதிரி வச்சுக்கொள்றதுக்கு மாதிரி தந்திக்கிறாங்க பாருங்கள். அதை உயர்த்திக்கொள்ளையிலும் ஒன்றை மட்டும் உயர்த்தியலும் அப்படி எக்கச்சக்கமான ஒரு ஃபீச்சர்ஸோடு வந்து இந்த ஆப் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி அடுத்த ஆப்ஷனை பாருங்கள். இந்த ஆப்ஷனில் வந்து எங்களோட ஃபோட்டோவுடைய எங்களோட தலைமுடியுடைய கலரை வந்து வேண்டிய மாதிரி மாற்றிக்கொள்ள பாருங்கள். எவ்வளோ கலர் தந்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் விரும்பின மாதிரி அந்த கலர்ஸை நாங்கள் மாற்றிக்கொள்ளையிலும். அதே மாதிரி எங்களோட கண்ட கலர் எங்களோட கருவெளியை வந்து ஒவ்வொரு கலருக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஃபாரினர்ஸ் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான கண்கள் நீல கண்ணோடு வைப்பாங்க, பச்சை கண் உள்ளவங்க வைக்கிறாங்க. அதே மாதிரி எங்களோட கண்ணையும் நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும் அப்படி சொன்னால் அதுக்குரிய ஆப்ஷனை கூட இந்த ஆப்பில் வந்து தந்திக்கிறாங்க. நீங்கள் நாம் விரும்பின மாதிரி அதை செஞ்சு கொள்ள முடியும். பாருங்கள், இது வந்து ஒரு கழுகோட கண் மாதிரி இந்த கண்ணை நான் செய்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும், சூப்பர் ஆப்ஷன் சொல்லலாம் இதை. அடுத்தது பாருங்கள், இது ஒரு செம்ம ஆப்ஷன் சொல்லலாம் இதை. வந்து ஷேப் மார்க் நாங்கள் விரும்பின மாதிரி வந்து ஒரு ஷேப்பில் வந்து எங்களோட ஃபோட்டோவை வந்து எடுத்துக்கொள்ளையிலும். எங்களுக்கு முகம் மட்டும் ஒரு வட்ட வடிவில் தேவையில்லை அப்படி சொன்னால் முகத்தை மட்டும் வித்தியாசம் வடிவில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், இது எப்படிலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே எல்லாமே ஒரு க்ரியேட்டிவிட்டி தான். எங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி மைண்ட் இருந்து சொன்னால் நம்ம விரும்பின மாதிரியாக செஞ்சு கொள்ளலும். அதுக்குரிய ஆப்ஷன் எல்லாமே தந்திக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், நாங்கள் கார்ட்டூன்லாம் க்ரியேட் பண்ணும்போது இது தேவைப்படும். கார்ட்டூன் கூட இதில் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். அதில் உள்ள எழுத்துக்களையும் ஆங்கிலத்தில் இருக்குது, அதை நாங்கள் தமிழ்லையும் வந்து டைப் பண்ணிக்கொள்ள முடியும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஈஸியாக எவ்வளோ குயிக்காக வந்து இந்த ஃபோட்டோ வந்து எப்படி ஈஸியாக வந்து அது க்ரோப் பண்ணி தருதுன்னு பாருங்கள். அதில் கலர் டார்க் பண்ணிக்கொள்ளையிலும் அல்லது பிரைட் பண்ணிக்கொள்ளையிலும் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து தந்திருக்காங்க. எங்களோட கலரக்கூடிய மேன்ஸில் கலரக்கூடிய எங்களுக்கு அப்படி மாற்றிக்கொள்ளையிலும். பாருங்கள், இதுவும் சூப்பரான ஒரு ஆப்ஷன் தான் வந்து. இதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன் நிற்கிதுன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக முடிஞ்ச அளவு சுருக்கமாக வந்து இந்த வீடியோவை செஞ்சு தரேன். நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு செம்மையாக இருக்கும். எனக்கு ஏழுமான வரைக்கும் சுருக்கமாக வந்து இந்த இப்போ வந்து கிளியராக உங்களுக்கு புரிய வைக்கலன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி இதை செஞ்சு காட்டுறேன். அது மாதிரி பாருங்கள், நாங்கள் வந்து எங்களோட டெக்ஸ்டையும் வந்து இதில் வந்து வேண்டிய மாதிரி நாங்கள் டைப் பண்ணிக்கொள்ளும். எவ்வளோ எழுத்துக்களை வேணாலும் டைப் பண்ணிக்கொள்ள முடியும். அதே மாதிரி எக்கச்சக்கமான ஃபோண்ட்டும் தந்திக்கிறாங்க. நாங்களும் தமிழ் ஃபோண்ட்டை எட் பண்ணிக்கொள்ளையிலும். உங்களுக்கு தமிழ் ஃபோண்ட் வந்து பிக்ஸார்ட்டுக்கு எப்படி எட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் தாங்க, நான் அடுத்த வீடியோவில் அதில் எப்படி எட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லித்தருவேன். பாருங்கள், நான் வந்து நிறைய தமிழ் ஃபோண்ட் வந்து இதில் எட் பண்ணியிருக்கேன். ஃபோண்ட்டுகள் வித்தியாசம் மாறுறது கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக அந்த ஃபோண்ட்டோவில் மாற்றிக்கொள்ளையிலும் அந்த ஃபோண்ட்டோடைய கலரை மாற்றிக்கொள்ளையிலும்
கலர் மட்டும் இல்லை, அந்த கலர் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஃபோட்டோவை கூட நாங்கள் போட்டு அந்த கலருக்கு அந்த எழுத்துக்கூடிய கலரை கூட அந்த ஃபோட்டோவுக்குரிய கலராகவும் நாங்கள் மாற்றிக்கொள்ள இயலும். பாருங்கள், சூப்பராகிக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர். அடுத்து பாருங்க, இந்த ஆப்பில் வந்து எனக்கு ரொம்பவுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னு சொன்னால், ஸ்டிக்கர்ஸ், எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. நாங்கள் வேண்டிய அளவு நாங்கள் எதை டைப் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் வந்து தந்திருக்காங்க. சூப்பராகவும் இருக்கும் பாருங்கள். நாங்கள் ஸ்டிக்கர்ஸ் வந்து இதில் ஹார்ட் நடிச்சிருக்கேன் பாருங்கள், அதில் எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் வருதுன்னு பாருங்கள். அதை எடுத்து நாங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். அதே மாதிரி பாருங்கள், இன்னொரு ஃபோட்டோவையும் நாங்கள் அதோட சேர்த்து பண்ணிக்கொள்ளும். எத்தனை ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் எட் பண்ணிக்கொள்ளையிலும் கட் பண்ணிக்கொள்ளையிலும் அந்த ஃபோட்டோக்குரிய போர்டர் அது இது எல்லாமே நாங்கள் செஞ்சு கொள்ளையிலும் பாருங்கள். இப்போ அதில் போர்டரை பாருங்கள், அந்த போர்டர் வந்து நாங்கள் வேண்டிய மாதிரி கலர்களை மாற்றிக்கொள்ளும். இதில் கருப்பு வெள்ளை மட்டும் கொடுத்து நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கேன். நீங்கள் விரும்பின மாதிரி அதில் கிளிக் பண்ணி கருப்பு அல்லது வெள்ளை அல்லது நிலம் உங்களுக்கு வேண்டிய கலரில் அதனுடைய போர்டரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளையிலும். அதே மாதிரி பாருங்கள், ஃப்ரேம் இருக்குது. நாங்கள் வந்து வேறு ஆப் எடுத்து ஃப்ரேம்லாம் டவுன்லோட் பண்ணவும் தேவையில்லை, எதுவுமே செய்ய தேவையில்லை. இந்த ஆப்லேயே எக்கச்சக்கமான ஃப்ரேம் இருக்குது பாருங்கள். இது நான் ஏற்கனவே டவுன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது டவுன்லோட் சொல்லும்போது அந்த ஆப்புக்குள்ளேயே தான் இருக்குது. அதில் நீங்கள் ஆப்புக்குள்ளே இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ள வேணும். எக்கச்சக்கமான பாருங்கள் ஃப்ரேம் இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த ஆப்பில் இருக்குது. அதனால தான் நான் இந்த ஆப்பை வந்து நான் உங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறேன். நானும் மிச்சம் நீண்ட காலமாக வந்து இதே தான் இந்த ஆப்பை தான் எந்த எடிட்டிங் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிருக்கிறேன். எங்களோட நான் யூனிவர்சிட்டி படிக்கும்போதும் சரி, எல்லாத்துக்குமே ஃப்ரண்ட் பேஜ் க்ரியேட் பண்ணுறது கூட இந்த ஆப்பை தான் நான் அதிகமாக பயன்படுத்திக்கிறேன் சொல்லலாம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்சன், ஃபேஸ், ஹெட், பேக்ரவுண்ட் சொல்லிட்டு எங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் எது எது தனித்தனியாக தேவையோ அதை அதை தனித்தனியாக நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும் அது ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி தரும். பாருங்கள், நான் பர்சன் கொடுத்த உடனே வந்து எந்த ஃபோட்டோவை மட்டுமே அப்படி கட் பண்ணி தருது, பேக்ரவுண்ட் எல்லாம் டிலீட் ஆகிட்டுது. அதுமாதிரி பாருங்கள், ஃபேஸ் கொடுத்தேன், என் ஃபேஸை மட்டுமே அது எடுத்துறது. அதே மாதிரி நாங்கள் ஹேயா கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் எங்களோட ஹேயாவை மட்டும் தனியாக அது கட் பண்ணி எடுத்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கேன். இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஆப்ஷன் இந்த ஆப்பில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.